ஐடிஆர் தமிழின் இலங்கை செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜனார்தன் ஜனோகரன், செய்திகள் வாசிப்பவர் ரஜிதா ராசரத்னம். முதலில் தலைப்புச் செய்திகள். இறக்குமதி செய்யப்படும் சீமேந்துக்கு விதிக்கப்படும் செஸ் வரியை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை. நாட்டில் இரத்த கிளறு ஏற்படுவதற்கு மத தலைவர்களே காரணம், நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றச்சாட்டு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரதானிய விஜயத்தில் பொதுநலவாய செயலாளர் நாயகம் பேட்ரிசியா ஸ்கோட்லாந்து சந்திப்பு. இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 9 இந்திய மீனவர்கள் கைது. இபிஆர்எல்எஃபின் 33வது தியாகிகள் தினத்தை முன்னிட்டு சிரமதானம். வடமராட்சி கிழக்கில் சுருக்கு வலை பாவனை, காங்கிரசின் துறை வரை கடல் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. 900,000 பெறுமதியான தங்க நகைகள் களவு, ஒரு மணத்தியாலத்திற்குள் சந்தக நபர்கள் நெல்லியடி புலிகிசாரால் கைது. தொடர்பன விரிவான செய்திகள். இறக்குமதி செய்யப்படும் சீமேந்திற்கு விதிக்கப்படும் செஸ் வரியை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கடந்த 17ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகின்ற வகையில் குறித்த வரிகள் திருத்தப்பட்டுள்ளதாக முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதன்படி 1 கிலோ செயற்கை அல்லது நிறமற்ற வெள்ளை சீமேந்திற்கு விதிக்கப்பட்ட 3 ரூபாய் என்ற செஸ் வரி 5 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 50 கிலோ மற்றும் அதற்கும் குறைவாக இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ சீமேந்திற்கு 5 ரூபாயாக இருந்த செஸ் வரி 8 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளது. 50 கிலோ மற்றும் அதற்கு மேற்பட்ட பொதிகளை மொத்தமாக இறக்குமதி செய்யும் சீமேந்துக்கான வரி 3 ரூபாயில் இருந்து 5 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 9 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. நெடுந்தீவுக்கு அருகே இந்திய மீனவர்களின் படகு இருந்தபோது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை படையினர் ஒரு படகை கைப்பற்றியுள்ளனர். அதிலிருந்து 9 மீனவர்களையும் கடற்படையினர் கைது செய்திருந்ததுடன் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மயிலிட்டி பகுதிக்கு அழைத்து வரப்பட்டு கடற்றொழில் மற்றும் நேரியல் வளத்துறை திணைக்களத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தனர். இதே நேரம் இன்னும் ஒரு படகும் வறுமையாக கரையொதுங்கியதாக தெரிவிக்கப்படுவதுடன் குறித்த படகு தொடர்பாகவும் கடற்படையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொதுநலவாயல் செயலாளர் நாயகம் பேட்ரிசியா ஸ்கோட்லாந்தை சந்தித்துள்ளார். இதன்போது காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான தனது உத்திகளை பகிர்ந்து கொண்ட ஜனாதிபதி இந்த முயற்சிகளில் பொதுநலவாய நாடுகளின் ஈடுபாடு குறித்தும் கலந்துரையாடியுள்ளார். பொதுநலவாய அமைப்பினுள் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டங்கள் குறித்தும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பேட்ரிசியா ஸ்கோட்லாந்துடன் கலந்துரையாடியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் இரத்த கிளறு ஏற்படுவதற்கு மத தலைவர்களே காரணம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். தொல்லியல் திணைக்களத்தின் ஆய்வாளர் கலாநிதி மேதானந்த எல்லவல்ல தேரர் குருந்தூர் மலை காணி பீகாரைக்குரியதும் சிங்கள மக்களுக்குரியதும் என பல வரலாற்று ஆய்வுகளை சொல்கின்றன என தெரிவித்துள்ளார். அங்கே தமிழ் பௌத்தர்கள் வாழ்ந்தார்கள் என்று இந்த வரலாற்றை அவர் முதலான தேரர்கள் படிக்க வேண்டும் என்றும், பூர்வீகமாக பஞ்சஸ்தரங்களை கொண்டு தமிழர்கள் வாழ்ந்திருந்தார்கள் என்றும், பிரபாகரனின் கொள்கைகள் தமிழக கட்சிகளை பின்பற்றுவதாக மேதானந்த எல்லாவல்ல தேரர் குறிப்பிடுகின்றார் என்றும் தெரிவித்திருந்தார். இவர் போன்ற சிங்கள மக்களை நரகத்திற்கு கொண்டு செல்லும் கர்ம வினைகளை செய்கின்றனர் என்பதுடன் இந்த நாட்டில் இரத்த கிளறு ஏற்படுவதற்கும் மத தலைவர்கள் தான் காரணம் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியிருந்தார். எதிர்வருகின்ற 28ஆம் தேதி நடைபெறவுள்ள நிர்வாக கூட்டத்தில் இலங்கைக்கான வரவு செலவு திட்டம் மற்றும் நலன்புரி ஆதரவாக 700 மில்லியன் டாலர்களை உலக வங்கி அங்கீகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மார்ச் மாதத்தில் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்திற்கு பிறகு நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு கிடைக்கும் மிகப்பெரிய நிதி இதுவென ட்ராய்டர் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிதியில் 500 மில்லியன் டாலர்கள் பட்ஜெட் ஆதரவிற்காகவும் 250 மில்லியன் டாலர்கள் 2 தவணைகளில் கிடைக்கும் என்றும் உலக வங்கி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பின் முன்னேற்றம் மற்றும் செப்டம்பரில் நடைபெறவுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தின் முதல் மூளாய்வு ஆகியவற்றை உலக வங்கி அவதானித்து வருகின்றது. இதனை அடுத்து நிர்வாக கூட்டத்தில் அனுமதி கிடைத்தவுடன் முதல் தவணை இலங்கைக்கு உடனடியாக வழங்கப்படலாம் என உலக வங்கி வட்டாரம் மேலும் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு பயணங்கள் மூலம் 5 கோடி ரூபாய்களை தாம் செலவிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை வெளிவிவகார அமைச்சர் அலி சாஃப்ரி மறுத்துள்ளார். வெளிவிவகார அமைச்சர் அலி சாஃப்ரி வெளிநாடுகளுக்கு உத்தியோகபூர்வ பயணங்களுக்காக மில்லியன் கணக்கான ரூபாயை செலவிட்டதாக குற்றச்சாட்டுகள் அண்மையில் முன்வைக்கப்பட்டிருந்தன. அமைச்சர் இந்த பணத்தை 7 வெளிநாட்டு பயணங்களுக்கு செலவிட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. எனினும் குறித்த தகவல் தவறானது என்றும் அமைச்சர் அலி சாஃப்ரி தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபை உட்பட 5 உத்தியோகபூர்வ தேசிய தூதுக்குழு பயணங்களுக்கும் அமெரிக்காவிற்கும் சவுதி அரேபியாவிற்குமான இருதரப்பு பயணங்களின் மொத்த செலவாகும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பயணங்களின் போது தாம் தூதுக்குழுக்களுக்கு தலைமையேற்று சென்றதாக தெரிவித்த அலி சாஃப்ரி, தம்மை தவிர மேலும் 22 அதிகாரிகள் குறித்த பயணங்களில் இணைந்திருந்ததாகவும் ட்வீட் செய்துள்ளார்.
போர்ட் சிட்டி அபிவிருத்தி திட்டத்தை இடைநடுவில் நிறுத்தி ராஜபக்சவினரே கொள்ளையடித்ததாக சிலர் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். போர்ட் சிட்டி அபிவிருத்தி திட்டத்தை இடைநடுவில் நிறுத்தி ராஜபக்சவினர் கொள்ளையடித்ததாக கூறினார்கள். அது தொடர்பாக தேடி பார்த்த பின்னர் ராஜபக்சக்கள் கொள்ளையடிக்கவில்லை என்று கூறி மீண்டும் போர்ட் சிட்டி திட்டத்தை ஆரம்பித்தார்கள். இன்று ராஜபக்சக்களால் செய்யப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களினால் நாட்டுக்கு நஷ்டம் என்று கூறுகின்றார்கள். உண்மைதான், விமானங்கள் வந்திறங்கும் விமான நிலையத்தை நெற்களஞ்சிய சாலையாக மாற்றினால் நஷ்டம் ஏற்படத்தானே செய்யும் என்றும் இதுதான் எமது நாட்டின் அரசியல் கலாச்சாரம் என்றும் நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்திருந்தார். 450 கிராம் பாணு ராத்தல் ஒன்றின் விலை 10 ரூபாவினால் குறைக்கப்படவுள்ளது. இன்றைய தினம் நள்ளிரவு முதல் குறித்த விலை குறைப்பு அமலுக்கு வரவுள்ளதாக பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் ஏனைய பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளும் 10 ரூபாவினால் குறைக்கப்படவுள்ளதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் பொறுப்பு குரல் தொடர்பான சில முன்மொழிவுகளை இலங்கை அரசாங்கம் வருத்தத்திற்குரிய வகையில் நிராகரித்துள்ளதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். குறித்த பிரேரணைகள் நிராகரிக்கப்பட்ட போதிலும் தமது பேரவையின் பிரதிநிதிகள் தொடர்ச்சியாக இலங்கைக்கு விஜயம் செய்து தொடர்புகளை பேணி வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த தசாப்தத்தில் பேரவையின் பல பிரதிநிதிகள் இலங்கைக்கு விஜயம் செய்து அவர்களின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறு இலங்கை அதிகாரிகளை ஊக்குவித்துள்ளதாக மனித உரிமைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 53வது கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர்டர்க் இந்த விடயங்களை வெளியிட்டிருந்ததுடன் நேற்றைய தினம் ஜெனீவாவில் ஆரம்பமான இந்த அமர்வு எதிர்வருகின்ற July 14 வரை நடைபெறவுள்ளது. இலங்கை தொடர்பான உலகளாவிய காலமுறை மீளாய்வு தொடர்பான செயற்குழுவின் அறிக்கையும் இங்கு சமர்ப்பிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்சவை நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதன் காரணமாக அவரை கைது செய்து ஆஜர்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. 2016 ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் இளவரசர் சஜித் அல் ஹுசைன் இலங்கைக்கு வருகை செய்த போது கொழும்பிலுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகத்திற்கு முன்பாக வீதிகளை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதன் மூலம் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக விமல் வீரவம்சம் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த வழக்கு எதிர்வருகின்ற September 11 ஒத்திவைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. EPRLF கட்சியின் 33வது தியாகிகள் தினத்தை முன்னிட்டு சிரமதான பணியொன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வடமராட்சி கிழக்கில் இடம்பெறும் துருக்குவலை தொழிலால் வடமராட்சியில் இருந்து காங்கேசன் துறை கடத்தொழிலாளர்கள் வரை பாதிக்கப்படுவதாகவும் இதனால் கடத்தொழில் சட்டங்கள் நடைமுறைப்படுத்துமாறும் வடமாகாண மீனவர் அமைப்பு பிரதிநிதியும் முன்னாள் மாவட்ட சம்மேளன தலைவருமான அன்னராசா யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டுள்ளார். வணக்கம். இன்றைய தினம் பருத்தித்துறை பிரதேச குறிப்பிட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களும் பருத்தித்துறை பிரதேசத்திலே கடந்த வாரம், அதாவது திங்கள் செவ்வாய் புதன் கடந்த வாரத்திலே மீண்டும் சுருக்குவலை தொழில் வடமாராட்சி கிழக்கு பிரதேசத்திலே ஆரம்பிக்கப்பட்டதனால் இந்த பிரதேச தொழிலாளர்கள் மிக வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அங்கே சுருக்குவலை தொழிலில் சட்டவிரோதமாக ஈடுபடும் பொழுது இந்த பிரதேசத்துக்கு அந்த பகுதியிலே இருந்து வருகின்ற மீன் வருகை குறைவானாலும் ஆயிரக்கணக்கான மீன்களை சுருக்குவலை மூலம் பிடிப்பதனாலும் இவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வாழ்வாதாரம் பாதிப்பு அதற்கும் கடந்த சில வாரங்கள் முன்பாக சுருக்குவலை தொழில் குறைந்திருந்தது. இந்த பிரதேசத்திலே மீனவர்கள் சூடை தொழிலுக்கு ஈடுபடும் போது குறிப்பிடத்தக்க சூடைகள் பெற்று தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் மீண்டும் கடந்த, அதாவது செவ்வாய் புதன் வியாழக்கிழமைகளிலே இந்த சுருக்குவலை தொழில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பிரச்சனை என்னென்று கேட்டால் வடமாராட்சி கிழக்கிலே சட்டவிரோத சுருக்குவலை தொழிலில் ஈடுபடுவதனால் பருத்தித்துறையில் இருந்து காங்கேசன் துறை வரையான கடற்தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. இந்த பிரதேசத்தில் நாங்கள் எந்த வகையான ஒரு சட்டவிரோதமான சுருக்குவலை தொழிலிலுமே ஈடுபடுவதில்லை. அப்போ தொடர்ந்து இந்த சுருக்குவலையால் பாதிக்கப்பட்டு வருகின்றோம், சுருக்குவலையால் பாதிப்பு ஏற்படுகிறது என்று திணைக்கள தலைவர்களுக்கும் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் நாங்கள் எடுத்து கூறினால் அவர்கள் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அது எங்களுக்கு கவலை அளிக்கின்றது. யாழ் நெல்லியடி பகுதியில் வேலை நிமித்தமாக வெளியில் சென்ற வீட்டு உரிமையாளர் மதியம் 1 மணி அளவில் வீட்டிற்கு வந்து வீட்டை திறந்து பார்த்தபோது வீட்டில் நகைகள் களவாடப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இந்த நிலையில் இது தொடர்பில் போலீசாருக்கு முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இதனையடுத்து உடனடியாக விசாரணையில் இறங்கிய விமல வீர தலைமையிலான போலீஸ் குழுவினர் ஒரு மணத்தியாலத்திற்குள் சந்தேக நபரை கைது செய்து நகைகளையும் மீட்டுள்ளனர். சந்தேக நபர் மற்றும் மீட்கப்பட்ட நகைகளின் பின நெல்லியடி போலீசாரால் பருத்தித்துறை நீதிமன்றத்தில் முன்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் இலங்கை செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஐடிஆர் தமிழினும் முகப்புத்தக பக்கத்தோடும் ஐடிஆர் தமிழினும் யூடியூப் பக்கத்தோடும் இணைந்திருங்கள். வணக்கம்.